வெல்கம் டு பென்டெஸ்ட் ஸ்டடி. நான் கார்த்திகராஜ் பேசுகிறேங்க. இன்றைக்கி நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக் மெட்டீரியல் ஃபார் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் மென்டல் அபிலிட்டி அண்ட் ஆப்டிடியூட் அப்லோட் பண்ணுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 6 to 10th தான், 6 மற்றதெல்லாம் ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ்லாம் 6 to 12th, பட் இது மட்டும் 6 to 10th போதும். அதுவும் நியூ புக்ஸ் மட்டும் மோர் தென் இனஃப். அது நீங்கள் பார்த்தீங்கன்னா அரவுண்ட் 1252 பேஜஸ் இருக்குது. நான் ஸ்டாண்டர்ட்வைஸ் பேஜஸ் கொடுத்துருக்கேன், 7th எவ்வளோ, 8th எவ்வளோ, 9th எவ்வளோ, 10th எவ்வளோன்னு சொல்லிட்டு. இது ஆக்சுவலாக வந்து டாபிக் வைஸ் போகிறது தான் நல்லது, பட்டு நம்ம ஏரியா அண்ட் வால்யூமுக்கு மட்டும் அந்த PDF கொடுத்துருக்கோம், மற்றதுக்கெல்லாம் கொடுக்கல. அது ஏன்னா அது நீங்கள் வந்து கோத்ரூ பண்ண மாட்டீங்க. இப்போ தனித்தனியாக இருந்தால் அப்படியே இருக்குது. ஸோ நீங்கள் வந்து ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிடுங்க, 6th to 10th வரைக்கும் ஃபுல்லாக. அதான் வந்து பெஸ்ட்டு. இது வந்து பிரிக்கிறது வந்து ரொம்ப ஈஸி தான். இது நீங்கள் பார்த்தாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும் எது எல்சிஎம் எக்ஸிஎஃப், டைமண்ட் ஒர்க் என்ன, ஏரியா அண்ட் வால்யூம் இது என்ன அப்படின்னு சொல்லி உங்களுக்கே புரிய தெரிஞ்சிடும். அதனால் நீங்களே ஒர்க் பண்ணலாங்கிறதுக்காக தான் நம்ம இதை இன்டெப் போல். ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் சரியாக தெரியலன்னு சொன்னீங்க, அதனால் ஏரியா அண்ட் வால்யூம் மட்டும் நம்ம கம்பைல் பண்ணி கொடுத்துரும், சரியா? அதே மாதிரி புக் பேக் கொஸ்டின்லாம் நீங்களே சால்வ் பண்ணுங்கங்க, ஏதாவது டவுட் இருந்தால் மட்டும் கேளுங்க, சரியா? அப்போ தான் உங்களுக்கு ப்ராக்டிஸ் வரும், சரியா? இது பேஜ் நம்பர் 2 பேஜ் நம்பர்ஸ் கொடுத்துருக்கோம். ஏன்னா சில பேர் நினைப்பீங்க முதல்ல 10th முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. 995 அடிச்சிங்கன்னா இங்கே வந்து 10th ஸ்டார்ட் ஆகிடும், கோத்ரூ பண்ணிக்க வேண்டியதான், சரியா? இது நான் வந்து அடிஷ்னல் திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிட்டேன். இப்போ ஃபார் நம்ம சிலபஸில் என்னென்ன வருதோ அதை மட்டும் தான் நம்ம கொடுத்துருக்கோம். அடிஷ்னலாக இருக்க அந்த ஜியாமெட்ரி அதெல்லாம் நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம், சரியா? இது கோத்ரூ பண்ணுங்கள். இது தவிர்த்து மற்ற ஜென்ரல் ஸ்டடீஸ் ஜென்ரல் சயின்ஸ் யூனிட் 8, யூனிட் 9 அதெல்லாம் கூட நம்ம மெட்டீரியல் PDF அப்லோட் பண்ணிட்டோம். நீங்கள் கோத்ரூ பண்ணுங்கள், சரியா? மென்டல் அபிலிட்டி நான் மறுபடியும் சொல்கிறேன், நம்ம தமிழ்நாடு டெக்ஸ்ட் புக்ஸில் எல்லா ஷார்ட்கட்டு எல்லாமே இருக்குது. நீங்கள் அதே கோத்ரூ பண்ணிக்கோங்க, ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். இந்த டாக்குமெண்ட் ஃபுல்லாக கோத்ரூ பண்ணிவிட்டு ப்ளஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினை சால்வ் பண்ணிட்டீங்கன்னா 25 to 22 எடுத்துடலாம். 25 to 25 அடிக்கணும்னு எதிர்பார்க்காதீங்க, அதுதான் எல்லாமே பண்ணுற தப்பு. இப்போ வந்து 25 கொஸ்டின்ஸ் வருதா மென்டல் அபிலிட்டியில், 22 போதும், அதை மட்டும் டார்கெட் பண்ணுங்கள். 3 கொஸ்டின் கடினமாக தான் இருக்கும், சரியா? சொல்லப்போனால் 5 கொஸ்டின் கடினமாக இருக்கும், ஆனால் நம்ம அந்த நெகட்டிவ் எலிமினேஷன் மெத்தடு ஸ்மார்ட் கேசிங் வச்சு 2 கொஸ்டினை கொண்டு வரணும், அதான் வந்து பெஸ்ட்டு, சரியா? நீங்கள் 25 to 25 அடிக்கணும்னு நினச்சிங்கன்னா அங்கே நிறையா கன்ஃபியூஷன் வந்துடுங்க, சரியா? அது வேணாம், 22 டார்கெட் பண்ணுங்கள், சரியா? வி வில் மீட் இன் நெக்ஸ்ட் கிளாஸ். தேங்க்யூ.